விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஆவியூர் கல்குவாரி வெடிவிபத்து தொடர்பாக மேலும் ஒருவர் கைது. குவாரி உரிமையாளர், வெடிபொருள் கிடங்கு உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேர் மீதும் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. நிலவின் துருவப் பகுதிகளில் தரைக்கு அடியில் தண்ணீர் இருப்பதற்கு வாய்ப்பு. சந்திராயன் 3 மூலம் திரட்டப்பட்ட தரவுகளிலிருந்து தெரிய வந்துள்ளதாக இஸ்ரோ தகவல். தமிழ்நாட்டில் நடப்பு கோடை காலத்தில் முதல் முறையாக 20 இடங்களில் சதமடித்த வெயில். அதிக அளவாக கரூர், பரமத்தி மற்றும் வேலூரில் தலா 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வெயிலால் உயிரிழந்த 350 கோழிகள். தண்ணீர், உணவு கூட கிடைக்காமல் கூடலூரில் செத்து மடிந்த 30 கால்நடைகள். சென்னையில் தனியார் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டுவது தொடர்பாக போலீசார் இன்று முதல் கெடுக்குப்பிடி. முதல் கட்டமாக போலீஸ் என ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என தகவல். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் குமார் ராஜினாமா. பணிக்காலம் முடிய 11 மாதங்கள் உள்ள நிலையில் உடல்நலக் குறைவால் ராஜினாமா என தகவல். ஆபாச வீடியோ விவகாரத்தில் விசாரணைக்கு ஆஜராக முடியாது என பிரஜ்வல் ரேவண்ணா தகவல். உண்மை விரைவில் வெளிவரும் என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. சென்னை காசி தியேட்டரில் விஜயின் கில்லி திரைப்பட பேனரை கிழித்த அஜித் ரசிகர் கைது. விஜய் மற்றும் அவரது கட்சியினரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் வீடியோ வெளியிட்டார். சேர்ந்து அவனு கூட என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக கையில பைக் வச்சிருந்தேன், அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரபல பின்னணி பாடகி உமாரமணன் உடல்நலக் குறைவால் காலமானார். சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் இன்று இறுதிச் சடங்கு. சென்னை அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி பஞ்சாப் அணி அசத்தல். 18வது ஓவரிலேயே 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை சுவைத்தது. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி தகவல்கள் மட்டுமல்லாமல் அதில் முன்வைக்கப்படக்கூடிய பல கோணங்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நாம் முதலில் பார்க்கவிருப்பது, காவிரி நீரை பெறுவதற்கான போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது சார்ந்த போராட்டம் உச்சநீதிமன்றத்தில் தொடரும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். எதனால் இந்த முடிவு என்பது சார்ந்த விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து சிதறியதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் விருதுநகர் மாவட்டத்தில். இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பது சார்ந்த விஷயத்தையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பிரஜ்வல் ரேவண்ணா, அவர் வாய்மையே வெல்லும் என்று எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் வெளிநாட்டில் அவர் இருக்கிறார். இது சார்ந்து பல்வேறு நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதன் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து முக்கியமாக 70,000 கிலோ போதைப் பொருள் என்ன ஆனது என்பதே தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது இது வெறும் தரவு சார்ந்த முரண்தானா என்ற கேள்வி எழக்கூடிய வகையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நேற்றுக்கு ஒரு விசாரணையும் அது சார்ந்த நோட்டீஸ் உள்துறை அமைச்சகத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மக்களவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது சார்ந்த பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் குறை என்று பார்க்க வேண்டுமா, அல்லது இதில் நடைமுறை சிக்கல் என்று பார்க்க வேண்டுமா என்ற கேள்விகள் எழுகின்றன. இது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு ராஜகோபால் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ தேர்தல் ஆணையத்தோட நடைமுறைகள் சார்ந்த பல விமர்சனங்களை அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. இது ஒரு நடைமுறை சிக்கல் சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா, அல்லது இது ஒரு குளறுபடி அப்படின்ற விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணுமா? தேர்தல் பற்றிய இந்த விமர்சனங்களை
நம்ம சரியான முறையில் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போது ஒரு தேர்தல் நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. பல ஆண்டுகளாக சில வரையறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. அப்போது அந்த சில நாட்கள், அதாவது 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்குள்ள எவ்வளவு பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணிக்கையை, அந்த சதவீதத்தை வெளியிடுவது வழக்கமாக இருந்து வருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது 11 நாட்களுக்கு பிறகு அந்த சதவீதத்தை அவர்கள் வெளியிடுவார்கள் என்றால் அதன் மீது சந்தேகம் எழுகின்றது. இப்போது ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேர்தல் ஆணையம்ன்றது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். சந்தேகத்துக்கு உட்பட்டு இருக்கும் ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியாது. ஆகவே ஒரு நல்ல ஜனநாயகம் என்றால் அந்த தேர்தல் ஆணையம் வந்து சுதந்திரமாக செயல்படுகின்றது, தாமதமின்றி செயல்படுகின்றது, நல்ல விளக்கங்களை அளிக்கின்றது என்றுதான் இருக்க வேண்டும். இப்போ வாக்குப்பதிவு சதவீதத்தில் நிறைய மாற்றங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வெளியானதுலேயுமே கூட 3 விதமான எண்ணிக்கை அவங்க தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்போ ஒட்டுமொத்தமாக 2 கட்ட தேர்தல் நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு சதவீதத்திலையும் கிட்டத்தட்ட 6% வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ்நாடு அளவில் செயலியில் ஏற்பட்ட குழப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. நாடு அளவிலையும் அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்குமா, அல்லது இப்படி நடைமுறை சிக்கல் அப்படின்ற மாதிரி மட்டும் இதை பார்க்கணுமா, இல்லை இந்த விஷயங்களையும் கவனித்து முன்கூட்டி நடவடிக்கை எடுத்திருக்கணுமா? இல்லை, எப்பவுமே வந்து இந்த முன்கூட்டியே நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ ஒரு பூத்துன்னு எடுத்துட்டீங்கன்னாக்க, அந்த பூத்தில் வந்து அங்கே செயல்படும் அதிகாரிகள் ஒரு ஃபார்ம் ஒன்று கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் 17C ஒரு கையெழுத்து போட்டு அன்றைக்கி அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் மற்றும் அங்கே இருக்கிற அந்த பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அந்த ஃபார்மில் எவ்வளவு சதவீதம் ஓட்டு போட்டாங்க, எவ்வளவு எண்ணிக்கையில் ஓட்டு போட்டாங்க, ஆண்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க, பெண்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்ற அந்த எண்ணிக்கையெல்லாம் வந்து கிளியராக இருக்கும். அந்த தெளிவாக இருக்கும் அந்த எண்ணிக்கையை வந்து நீங்கள் கூட்ட வேண்டியதுதான். அதை கூட்டினாங்கன்னா உங்களுக்கு மாநிலத்திற்கு எவ்வளவு எண்ணிக்கை, நாட்டுக்கு என்ன எண்ணிக்கை அப்படின்றது தெரிய வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 60% கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 11 நாட்களுக்கு பிறகு 66% சொல்லும் பொழுது மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அப்போ முதல்ல ஏன் 60% சொன்னீங்க, அப்போ அப்புறம் ஏன் 66% சொல்கிறீங்க அப்படின்றது ஒரு சந்தேகம் வருது. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளக்கத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஆப்பில் வந்து 3 நாட்களுக்கு பிறகே நாங்கள் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரலை, அந்த ஆப்பில் ஏற்கனவே அந்த எண்ணிக்கை அந்த சதவீதம்லாம் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருந்தது என்றெல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம். நான் வந்து அவங்க மீது நான் சந்தேகத்தை எழுப்பணுன்றதுக்காக நான் இதை பேசலை. ஆனால் ஒரு சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன் நம்ம சொல்லும்பொழுது, ஒரு தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எப்போவுமே ஒரு அரசாங்க அதிகாரினா அவர் வந்து எந்த ஒரு சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டவராக அவர் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அதுவும் முக்கியமாக தேர்தல் ஆணையம் தேர்தல் சமயத்தில் அப்படி இருக்கணும். அப்படி இல்லாமல் 11 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு இவ்வளவு எண்ணிக்கை இவ்வளவு சதவீதம்னு நீங்கள் வெளியிட்டீங்கன்னா நிச்சயமாக சந்தேகம் ஏற்படும். இதற்கு காரணம், இதை தவிர்த்திருக்க முடியும். இவர் ஏன் தவிர்க்கலை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்க, நிர்வாக ஒரு 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 செயலற்ற ஒரு அதாவது ஒரு இதை வந்து தாமதமாக செய்யலாம், இல்லைதுன்னா அந்த ஒரு கெடுபிடி இருக்கணும். எப்போவுமே தேர்தல்ன்றது வந்து ஒரு இயற்கை இடபாடின் பொழுது எப்படி நம்ம வந்து உடனடியாக செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கோ, அது மாதிரி ஒரு தேர்தல்ன்ற ஒரு சமயத்தில் அதிகாரிகள் வந்து உடனடியாக செயல்பட வேண்டும், தாமதமின்றி செயல்பட வேண்டும், சரியாக செயல்பட வேண்டும். அந்த அதற்கு அந்த கட்டுப்பாடு இருக்கணும். இந்த தேர்தல் ஆணையம் அந்த கட்டுப்பாட்டை அந்த அவர்கள் வந்து அந்த அதிகாரிகள் மீது செலுத்த வேண்டும். அதுவே கூட ரொம்ப கடைசி நேரத்தில் நடந்தது. புதிதாக ஒரு இணைப்பு அப்படின்ற அடிப்படையிலும் கூட இந்த ஒட்டுமொத்தமான குளறுபடி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? இதுல ஓரளவு உண்மை இருக்கு. அதாவது தேர்தல் ஆணையர்கள்னா இப்ப எப்படி நியமிப்பாங்க அப்படின்னா, ஒரு அனுபவம் உள்ள ஒரு அதிகாரிகள் அவர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள், மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அவர்கள் வந்து அந்த தேர்வு செய்யப்படுவார்கள். இப்பொழுது எப்படி நடைபெறுகின்றது என்றால், குஜராத்துடன் ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்கின்றதா என்பது பார்க்கப்படுகிறது போல் தெரிகின்றது. குஜராத்திலிருந்து வரும் அதிகாரிகள், குஜராத்தை சேர்ந்த அதிகாரிகள் அல்லது குஜராத்தில் பணிபுரிந்த அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது போன்று தெரிகின்றது.